ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவாடி தமிழ் கிச்சனில் கிட்ஸ் கார்னரில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைட் ஷாப்பில் சாட் ஐட்டம் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காளான் கிடைக்கும் இல்லையா, மஷ்ரூம். அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து எம்மியாக இருக்குதுன்னு பார்க்கும் போதே ரொம்ப வந்து சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவன் வந்து பெரியவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்க இவ்வளோ எம்மியான காளான எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மஷ்ரூம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அது கூடவே வந்து ஒரு கப் கேபேஜ் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து எப்படி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே கொஞ்சம் வந்து வெதவெதன்னு இருக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம இந்த மஷ்ரூமும் கேபேஜும் போட்டுக்கலாம். ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் இருக்காது. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போது இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியே வந்து சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு மஷ்ரூம்லேருந்தே அங்கே தண்ணி விடும். அதனால தான் பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்ததான் இதில் வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து அங்கே இருந்தால் சேருங்க, இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்தா அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், தண்ணி சேர்க்காமல் நம்ம இதை வந்து அழுத்தி பிசையணும். நம்ம வந்து பிசைய பிசைய நம்மளுக்கு அங்கே தண்ணி விடும். மஷ்ரூம்லேருந்து தண்ணியை வந்து சேர்க்காதீங்க கொஞ்சம் கூட. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. மஷ்ரூம்லேருந்த தண்ணியே நம்மளுக்கு வந்து பிசைய பிசைய வந்துடும். இப்போ இது இந்த பஜ்ஜி மாவு மாதிரி வந்து அங்கே பிசைஞ்சு வச்சுக்கணும். இது நம்ம அங்கே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் இப்போ நம்ம இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக போடாதீங்க, கொஞ்சம் வந்து அங்கே ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அங்கங்கே கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உள்ள வெள்ள எல்லா பக்கமும். மிதமான தீயில் வச்சு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கும் போதே வந்து அந்த கேபேஜ் மஷ்ரூம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனை. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் நல்லாயிருக்கும், அங்கே டேஸ்ட்டு நல்லா இருக்கும், வெந்தும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். தீயை வந்து மிதமாக வச்சு ஃப்ளாட்டாக போட்டு நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் 2 பக்கமும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க இது. பாருங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்க வாசனை, இது நல்லா வந்து ஆறட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள், பிங்க் கலரில். இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கிறேன். பேஸ்ட்டாகவே பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் 1/4 ஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் சேர்க்குறோம். எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கார்ன்ஃப்ளோரில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததும் பார்த்தீங்கன்னா அதை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா அங்கே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளோர் நல்லா அங்கே மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க மஷ்ரூம் கேபேஜை வந்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உடச்சி விட்டுருங்க, எல்லாம் நல்லா அங்கே உடச்சி வர மாதிரி.
பீசஸே நம்மளுக்கு வந்து வெள்ளை தெரியாத மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி கூட எல்லாம் கலந்து வந்து சூப்பராக இருக்கும், சாப்பிடும் போது கிரேவியாக கிடைக்கும். அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெப்பர் பவுடர் சேர்த்தா நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும். அடுத்ததாக வந்து கடைசியாக நம்ம இப்போ அங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு அரை கப்பு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாப்பிடும் போதும் தனியாக வந்து அங்கே போடுவேன் கப்பில் வெங்காயம், அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக அங்கே கொத்தமல்லியும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டோடு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. அவ்வளோதாங்க நம்மளுடைய ரோட் சைட் மஷ்ரூம் காளான் சூப்பராக, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் செமையாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிடும் போது கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வேணும்னா மேலே. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து எம்மியாக இருக்குதுன்னு. கடையில் வாங்குறத விட நம்மளே வந்து செய்யும் போது அங்கே ஹைஜீனாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் வந்து அங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறது ரொம்ப வந்து ஈஸிங்க, பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தலைவாழி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.